மக்களே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி மக்களே, எல்லாம் தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. நான் ஏன் இன்னைக்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து தீபாவளி வந்துடும். மணி 12 ஆகிடும், மணி இப்போ 11 ஆகிடுச்சு. இப்போ தான் எங்கள் வீட்டில் பலகாரமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீடை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சீடை உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு போட்டு மேலே வெண்ணெய் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் போடுறாங்க. ஸோ ஓமம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு போட்டுக்கிறாங்க. ஸோ கருப்பு எள்ளு லைட் செட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருக்க லைட் செட்டு தான் போட்டு எடுத்தேன். ஸோ நைட் ஆயிடுச்சுல, மணி பார்த்தீங்கன்னா இது எடுக்கும்போது ஒரு 12:30 கிட்டக்கே இருக்கும். ஸோ அந்த சீடை உருட்டிட்டு தான் வந்து இது பண்ணாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அது உப்பு போட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதம் வந்துடும். அதுக்கப்புறம் முறுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்று ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ என்னன்னு தெரியல, பெருங்காயம், பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. ஆட் பண்ணிட்டாங்க, நான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பதத்தில் வந்துடும். ஸோ எல்லாமே தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மாவு ரெடி பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீடை உருட்டி வச்சுட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இது ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய இருந்துச்சு, நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் ஆச்சு பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து முறுக்கு புழியறது எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது, இந்த பக்கம் முறுக்கு போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடுப்புலையும் பார்த்தீங்கன்னா முறுக்கு போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவிட்டு இருந்தாங்க. அந்த பிளேட்லலாம் எண்ணெய் தடவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே தான் முறுக்கு புழிஞ்சு விட்டா ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே எண்ணெய் தடவிட்டு முறுக்கு புழியறது எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு புழி புழினு புழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அழகாக வந்துச்சு அதில் முறுக்கு. ஸோ ஒரு ஷேப்பாக அழகாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விடிய காலையில் 4 மணி வரைக்கும் செஞ்சாங்களாம் எல்லா டிஷ்ஷுமே. நான் அது வரைக்கும் முழிச்சுன்னு இல்லை, நான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலைல தான் ஏஞ்சி பார்த்தேன். காலைல பார்த்தீங்கன்னா உளுந்த வடை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதிரசம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீடை, அதுக்கப்புறம் சொய்யா உருண்டை, முறுக்குலேயே ஒரு 2-3 வெரைட்டி இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையில் தான் எந்திச்சு இதெல்லாம் வீடியோ எடுக்க முடிஞ்சனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனும் வாங்கி செஞ்சுருந்தாங்க. இட்லி வச்சு மட்டன் வாங்கியிருந்தாங்க போல். ஸோ மட்டனும் செஞ்சுருந்தாங்க. நான் போய் காலையில் ஏந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏந்து அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு என்ன நல்லா செஞ்சாங்கன்ட்டு எல்லாமே நிறையா எடுத்து வச்சுருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமே சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி சோமாசம், சோயா உருண்டை இதெல்லாம் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு போய் சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிடவே முடியல காலையிலே. சரி ஓகே, காலைல தான் மட்டன் செஞ்சுருக்காங்க இதோட அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா மதியானம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்போ மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே தான் நைட் ஃபுல்லாக செஞ்சாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தீபாவளி அப்போ தான் கொண்டாட முடியும். எல்லாருமே ரிலேட்டிவ்லாம் ஊர்லேருந்து வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மட்டனை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து காட்டிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னால் பார்த்தீங்கன்னா மதியானம் பிரியாணி செஞ்சது தான் எடுக்க முடியல. சிக்கன் மட்டும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நானும். ஸோ இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சு, பிரியாணி செய்யறது எடுக்க முடியல. இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி எல்லாம் சேஃபாக கொண்டாடுங்க மக்களை.